உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இறக்கும் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 11 வாரம் புதன்கிழமை. ஆரம்ப கால திரு அவையில் அனைத்து கிறிஸ்துவின் வருவாயும் உடைமைகளும் புது உடைமைகளாக எண்ணப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இதனால் நாளடைவில் மக்களின் உழைப்பும் பொறுப்பும் குறைந்தது, வருவாய் குன்றியதும் வறுமை வளர்ந்தது. எனவே தான் எருசலேம் ஏழை சகோதரர்களுக்கு தாராளமாக வழங்கும்படி ஏனைய திரு அவைகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பவுலடியார். இன்றைய வாசகத்தில் பகிர்ந்துண்டலும் அதன் விளைவும் விளக்கம் பெறுகின்றன. பகிர்ந்து வாழ்தல், ஏழை எளியோருக்கு உதவுதல் இஸ்ரேல் மக்களது இறைவனது ஆணையாக போற்றப்பட்டது. அறுவடை காலத்தில் வயலில் உதர்ந்து கிடக்கும் மணிகளை விதவைகள் அனாதைகள் ஏழைகளுக்காக நிலத்தையே விட்டுவிட வேண்டும் என்பது மோசேயின் கட்டளை. ஏழைகளுக்கு இறங்குபவன் கடவுளுக்கு வட்டி கொடுக்கிறான், அவரும் அவனுக்கு கைமாறு அளிப்பார். நீதிமொழிகள் 19:17. விருந்துக்கு ஏழைகளை அழைப்பாயாக என்பது ஆண்டவரின் அறிவுரை. லூக்கா 14:13. இசையெல்லாம் மகிழ்ந்த முகம் காண்பி, ஈகையெல்லாம் மகிழ்ந்த முகம் காண்பி. சீராக் ஞான நூல் 35:11-17. தான் பெற்றுள்ள உணவை பகிர்ந்துண்ணும் பழக்கம் உடையவன் பசி என்னும் தீய நோயை அணுகாது. குறள் 227. இறுதி நாளில் நமது தீர்ப்பு பிறருக்கு நாம் செய்த உதவியின் அடிப்படையில் அமையும் என்கிறார் இயேசு. மத்தேயு 25:35-37. வறுமை, உணவு பற்றாக்குறை கடவுளின் திட்டத்தில் இல்லை. ஒரு சிலரின் பலரின் பொருட்களை அபகரித்து அனுபவிப்பதன் பயன் இது. உள்ளதை இல்லாதவுடன் பகிர்ந்து வாழ்வதே இறைவனின் திட்டம் என்பதை உணர்கின்றேனா? பட்டினி சாவுக்கு ஒருவேளை நானும் பொறுப்பாகலாம் என்பதை நான் எண்ணி பார்த்தது உண்டா? கொடுப்பதன் பலன்கள். கொடுப்பவன் அன்பில் வளர்கிறான், அனைவரின் அன்பை பெறுகிறான். ஒருவன் தன் தான தருமத்தால் வறுமையுற்றால் அவன் மீது கருணை காட்டி அவனுக்கு உதவுவோர் உள்ளனர். கொடுப்பதால் குறைந்துவிடுமே என்று கவலை ஒருவனுக்கு வேண்டியதில்லை. வள்ளன்மையால் ஒருவன் வழங்கியதை நிரப்புபவரும் அவனது தேவை அனைத்தையும் நிறைவேற்றுபவரும் புது புது அன்பு தொண்டுகள் புரிவதற்கு தேவையானவற்றை அள்ளி வழங்குபவரும் இறைவனே ஆவார். பிலிப்பியர் 4:19. கொடுத்தல் ஒரு வழிபாட்டு செயல். சிறுக விதைப்பவன் சிறுக அறுப்பான், பெருக விதைப்பவன் பெருக அறுப்பான். இது இயற்கை விதி. நீதியை விதைத்து அன்பை அறுவடை செய்தால் ஆண்டவருடைய நீதி பொழியப்படும் என்கிறார் 11:12. கொரிந்தியர்கள் பிற இனத்தினர் பிற இனத்தவருக்கும் இஸ்ரேல் இனத்தவருக்கும் ஒருவித பணிப்போர். ஆனால் பிற இனத்தவரே தம் துயர் துடைக்க முன்வரும்போது எருசலேம் சகோதரர்கள் அது நன்றி உணர்வுடன் ஏற்கின்றனர், இறைப்புகள் பாடுகின்றனர். எனவே இந்த தர்ம செயல் ஒரு இரு சாராருக்குமிடையே நல்லுறவை ஏற்படுத்தி இஸ்ரேல் மக்கள் தாம் பெற்ற கொடைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறும் வழிபாட்டு செயலுக்கு வழி செய்கிறது. எனவே கொரிந்தியரின் ஈகை ஓர் அறப்பணி மட்டுமன்று, இது ஒரு நல்லுணர்வின் நல்லுறவின் நற்பணி. திரு அவையின் ஒற்றுமைக்காக திரு அவையில் படைப்பாளர்களின் புகழ் பாருங்கும் பறைசாற்றப்படும் இறை வழிபாடு. எனவே முக வாட்டத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடாதீர்கள், ஏனெனில் முக மலர்ச்சியுடன் கொடுப்பவன் மேல்தான் கடவுள் அன்பு கூறுகிறார். 2 கொரிந்தியர் 9:8 என்கிறார் பவுலடியார். கிறிஸ்து நமக்கு அளிக்கப்பட்ட அருட்கொடை நன்கொடை இத்தகைய மாபெரும் செல்வத்தை பெற்றுள்ள நாம் இறைவனால் நமக்கு அருளப்பட்ட பொருள் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் மற்றவருடன் பகிர்ந்து வாழ்வதை ஒரு திருத்தொண்டாக வழிபாட்டு செயலாக மதிக்க வேண்டும். ஈவது துன்பமானதுதான். ஆனால் வறியவர்க்கு பொருள் கொடுக்க நிலை வந்தபோது ஆனால் வறியவர்க்கு பொருள் கொடுக்க இயலாத நிலை வந்தபோது
அச்சாதலம் இனியதே என்கிறார் வள்ளுவர். என்னை விட வறியவர்க்கு நான் என்ன வழங்கியுள்ளேன்? நற்செய்தி மத்தேயு 6:16-18. யாதொரு பலனையும் எதிர்பாராது எவரும் எதையும் செய்வதில்லை. நமது ஆண்டவரின் கண்ணோட்டத்தில் மக்கள் கைமாறு கருதிய நற்செயல்களை செய்கின்றனர் என்பது துணிக்கிறது. இந்த நற்செயல்கள் புரிவதில் உள்ள தவறான கண்ணோட்டத்தை கண்டிக்கிறார் இயேசு. பிச்சை இடுதல், தான தர்மம் செய்தல், ஜெபித்தல், நோன்பிருத்தல் ஆகியவை யூத சமயத்தின் முக்கியமான அம்சங்கள். இதை மறக்கக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் பிச்சையிடுவதையும் நீதிமானாக எண்ணப்படுவதையும் ஒரே தராசில் எடை போட்டனர். பொண்ணை சேர்ப்பதை விட பிச்சை இடுவது சிறந்தது என்கிறது தோப்பித்து நூல் 12:8. பிறர் அறியாத வகையில் தாம் செய்பவன் யோசேப்பை விட சிறந்தவன் என்று ராபிகள் கூறியுள்ளனர். எனினும் இத்தகைய உயர்ந்த லட்சியம் ஏட்டளவில் இருந்தது தவிர நடைமுறையில் பின்பற்றப்படவில்லை. இப்பணியில்தான் நமது ஆண்டவர் இவ்வுலக மறு உலக கைமாறு பற்றி கருத்துரை வழங்குகிறார். மற்றவனின் துன்பம் துடைப்பதை குறிக்கோளாக கொள்ளாது தனது புகழை பெருக்கவும் அதனால் தன் செல்வாக்கை உயர்த்தி தன் வருவாயை பெருக்கிக் கொள்ளவும் தர்மம் செய்பவர் மக்களின் பாராட்டை பெறுகின்றனர். தங்கள் செயலுக்குரிய கைமாறை இவர்கள் இவ்வுலகிலேயே பெற்றுவிட்டனர். ஆனால் ஏழைகளுக்கு இறங்கி அவனது துன்பம் துடைக்கும் நோக்குடன் தான் செய்வதை விளம்பரப்படுத்தாது இறைவனுக்காக ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் தர்மத்திற்கு இவ்வுலகில் கைமாறு கிடைப்பதில்லை. எனினும் அனைத்தையும் அளந்தறையும் ஆண்டவரிடம் அவனுக்கு கைமாறு உண்டு என்கிறார் இயேசு. ஊரறிய பல பிரமுகர் முன்னிலையில் குட்டும் முழக்கத்துடன் ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஒரு விழாவாக கொண்டாடும் தன்னலவாதிகள் ஆண்டவரின் அறிவுரைக்கு செவி சாய்ப்பார்களா? ஜெபமும் நோன்பும் அனைத்து நற்செயல்களை விட மேலானது ஜெபம். வீட்டில் உள்ளவர்களை கூட்டி ஜெபிப்பவன் இரும்பை விட உறுதியான சுவரை தன் வீட்டை சுற்றி எழுப்புகிறான் என்பது ராபியின் கூற்று. எனவே நாள்தோறும் பல முறை யூதர்கள் ஜெபித்தனர். குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் அது எந்த இடமாக இருந்தாலும் அங்கேயே நின்று முழந்தாளிட்டு ஜெபித்தனர். எந்த ஜெபமும் கடவுளை நோக்கியதாய் இருக்க வேண்டுமே தவிர மனிதரை நோக்கியதாய் மனிதர் பார்க்க வேண்டும் என்பதாக இருக்கக்கூடாது. ராபிகளோ மனிதர் பார்க்க ஆர்வாரத்துடன் ஜெபித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்த கைமாறு பெற்றுவிட்டனர். மக்களாய் புகழப்பட்ட இவர்கள் மக்களால் புகழப்பட்ட இவர்கள் இறைவனின் பாராட்டை கோட்டை விட்டனர். நோன்பிருத்தல் ஒருத்தல் முயற்சிகளில் ஒன்றாகும். பாவத்திற்கு பரிகாரமாக நீதி மொழி 20:26, இறை தரிசனம் விடுதலை பயணம் 24:13, வரம் வேண்டியும் யூதர்கள் நோன்பிருந்தனர். யூத சமயத்தில் கடன் நோன்புகள் உண்டு, நோன்பை விரும்பி ஏற்பவர்களும் உண்டு. ஆற்றல் அற்றவர் பலர் இருப்பதற்கு காரணம் தவம் செய்யாமை என்கிறார் திருவள்ளுவர். இவர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோவாதார் குறள் 270. நோன்பு தன்னிலே நல்லதாயினும் தவறான நோக்குடன் செய்யப்படும் பொழுது தக்க பலனை தருவதில்லை. மற்றவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்று நோன்பிருப்போர் மக்களது பாராட்டை பெற்றுவிட்டனர். இது உண்மையான ஒருத்தல் அன்று. தான் மற்றவனை விட சிறந்தவன் என்று மற்றவர்களுக்கு பறைசாற்றும் வெளிச்சடங்கு. தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு புகழ் வேட்டையாடுபவன், புதரில் மறைந்து பறவைகளை வலை வீசி பிடிப்பவன் போன்றவன் என்கிறது குறள். தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புன் சிபி தற்று குறள் 274. தவ நோன்பு இறைவனது பாராட்டை பெற வேண்டுமானால் இயேசு வகுத்த முறையில் செயல்பட வேண்டும். இந்த அருள் வரத்திற்காக இத்திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.